ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுதனாஸ் வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நான் ஏன் வந்து வாய்ஸ் கொடுக்குறதில்ல அப்படின்னா, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அந்த டைமில். மார்னிங்கில் எழுந்திரிச்சு கிளம்பி ரெடி ஆகிட்டேன். ஆஃபீஸ்க்கு ஒரு 5 மினிட்ஸில் கிளம்பணும். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகிட்டதுனால ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த சிட்டோட்டுக்கு பக்கத்தில் ரோடு போகும். இப்போ மார்னிங்கில் வந்து இது காலேஜ் கேம்பஸ்ன்றதுனால ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். வெறும் பஸ்ஸு பைக் போகிற சவுண்டு தான் நமக்கு கேட்கும். ஸோ அதனால தான் நான் வாய்ஸ் கொடுக்குறதில்ல, வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கே அந்த நாய்ஸ் தெரியும். கொஞ்சம் நான் வந்து ஓப்பன் பண்ணி விடுறேன் பாருங்கள், ஃபுல்லாக நாய்ஸாக இருக்கும். இந்த காலை வெயிலில் நிற்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு வந்து ஈவினிங் நான் உங்களை பார்க்குறேன். பாப்பா வந்து 8:30 ஸ்கூல் கிளம்பிட்டா, நான் வந்து ஷார்ப்பாக 9:00 கிளம்பிடுவேன். இப்போது ஈவினிங் வந்து 5:30. வந்தோன்னே ஒரு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு நல்லா டயர்டாக இருக்கும். காலையில் இருந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ஈவினிங் இருக்காது. இருந்தாலும் லன்ச் டைமில் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் பண்ணிப்பேன். பட் ஸ்டில் வந்து ஈவினிங் டயர்டாக தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ ஈவினிங் வந்து காஃபி போட போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து மைக்ரோவேவ்லே காஃபி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸில் மில்க் எடுத்துக்கிட்டு அதை மைக்ரோவேவில் வச்சுருக்கிறேன். 1 கிளாஸ் மில்க்குக்கு நமக்கு வந்து 1 செகண்ட் ஆகும், சாரி 1 மினிட் ஆகும். நான் 2 மினிட்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ இதுவே வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு பால் பவுட்ரு, இது காஃபி பவுட்ரும் சுகரும் போட்டு குடிச்சிட வேண்டியதான். இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடு காஃபி போடுறது. நம்ம அடுப்பு பற்ற வச்சு அதை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பாலை ஊற்றி டைரெக்டாக மைக்ரோவேவில் வச்சு பண்ணிடலாம். இதை பாப்பாவே கூட போடுவாள். பாப்பாவுக்கு நான் வந்து இன்னும் பூஸ்ட் போடுறேன். பாப்பா ஈவினிங் டைமில் பூஸ்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணும். நான் காஃபி குடிப்பேன் யூஷுவலாக. ஹஸ்பண்டும் காஃபி தான் குடிப்பாங்க. ஹஸ்பண்ட் ஊரில் இருக்கனால நான் 2 கிளாஸ் காஃபி போட்டுக்கிட்டுருக்குறேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். நல்லா ஸ்ட்ராங்காக காஃபி பவுடர் போட்டிருக்கேன். சுகர் வந்து சஃபிஷியண்ட்டாக நான் போட்டுக்குவேன். ஜென்ரலாக நான் சுகர் ஜாஸ்தி தான் சாப்பிடுவேன். அப்போ தான் ஒரு எனர்ஜி கிடைக்கும் காஃபியோ பூஸ்ட்டு குடித்தா. ஸோ ஈவினிங்கில் மோஸ்ட்லி இப்படி தான் நடக்கும். ஈவினிங் வந்தோன்னே ஒரு காஃபி, டீ இல்லைன்னா பூஸ்ட்டு ஏதாவது குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour டு 1 hour நல்லா ரிலாக்ஸ் பண்ணுவோம். பாப்பா வந்து 4 மணிக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு விளையாடுவாங்க. விளையாண்டுட்டு நான் வந்தோடனே ஒரு 1 hour விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் பூஸ்ட்டோ காஃபியோ கொடுத்தேன்னா குடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் பண்ண போயிடுவாங்க. இதுதான் பாப்பாவோட ஈவினிங் ரொட்டீன். காஃபி போட்டாச்சு. ஸோ காஃபியோட ஸ்மெல்லே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த ஃப்ரெஷ்னஸை க்ரியேட் பண்ணும்.
நேரம் காஃபி ஆர்டோன்னு வெயிட் பண்ணுறேன். அப்புறம் ரெண்டு பேருக்கும் காஃபி ரெடி ஆகிடுச்சு, காஃபியும் பூஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. பாப்பா வந்து பூஸ்ட் குடிப்பாங்க, நான் காஃபி குடிக்க போகிறேன். பாப்பா ஹாலில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குடித்தாதான் வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ண முடியும். அதுவும் இந்த கிளாஸில் தான் நாங்கள் குடிப்போம். இதுதான் எங்களுடைய கிளாஸோட சைஸு. கிட்டத்தட்ட 250 ml காஃபி குடிச்சிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதான். அப்புறம் ஒரு 2 hours கழித்து நைட்டு டின்னருக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இருக்குது, ஏதாவது சைட் டிஷ் மட்டும் செய்யலான் இருக்கிறேன். பாப்பாவும் பூஸ்ட் வந்து எடுத்து குடிக்கிறாங்க. பூஸ்ட்டு குடிச்சிட்டு பாப்பா ஏதோ கொஞ்சம் ஹோம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. அப்புறம் வந்து ஈவினிங் எங்கள் நெய்பர் வீட்டிலேருந்து குலோப் ஜாமுன் வந்துச்சு, 3 குலோப் ஜாமுன். நானும் பாப்பாவும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு அக்ரிமெண்ட்டோடு நாங்கள் வந்து குலோப் ஜாமுன் சாப்பிட போகிறோம். காரம் ஏதாவது வேணும் இல்லையா, அதனால் பன்னீர் செஞ்சது இருந்துச்சு. ஸோ அதையும் இதையும் சாப்பிட்டு அதையும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்பா வந்து ஸ்கூல் கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் ரெகுலராக எங்கள் ஈவினிங் இருப்போம், காஃபி குடிப்போம், பாப்பா ஸ்கூல் கதை சொல்லுவாங்க, அப்புறம் நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம், பாப்பா ஹோம் ஒர்க் எழுத போயிடுவாங்க. இதுதான் எங்கள் ஈவினிங் ரொட்டீன் வ்ளாக், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.